இருபது லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா? அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து. உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு. வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் இரண்டு பேர்தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கால் நக்கி கண்டுபிடித்தன. போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது. ஆமாங்க, ஆமாங்க. மேல பாக்குற இந்த பக்கம். ஏய் கங்கம்மா, அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி, கதவை தட்டிருந்தா நான் வந்து திறந்திருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போனு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொல்லுங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு. தம்பி, 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 ஐயோ, குத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி, வீட்டுக்கார, இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி வரேன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குதே. செத்து போற தம்பியை நினைச்சு நினைச்சு கண்டவனையில கட்டி பிடிக்கலாம். ஒண்ணு சொல்லலப்பா, ஏன்னா இதெல்லாம் பாத்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல, நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு பின்னாடி இப்படி அடிக்கிறா நீ சும்மா இருக்கிய? உனக்கு அறிவில்ல, அவனுக்குதான் கை இருக்கா, உனக்கு கை இல்லையா? எப்படிங்க ஒரு புருஷனாச்சு? அதனாலதான் அவன் அடிக்காம விட்டுருக்கேன். இப்ப உன் கையால நீ அவனை அடிக்கிற, அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஏய், இது என் குடும்ப விஷயம், நீ ஒண்ணும் தலையிடாத. குடும்ப சமாச்சாரம்னா வீட்டோட வச்சுக்கணும். தெருவுக்கு வந்தாச்சு இல்ல, அது பொது சமாச்சாரம் தான். அவ என் பொண்டாட்டி, அவளை அடிப்ப கேக்கறதுக்கு நீ யாரு? அப்படியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை சொல்றாங்களே, அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? இப்ப தெரிஞ்சு கட்டிக்கு போறது. அதோ அதுதான் இனிமே நீ அவளை அடிச்சேன்னு கேள்விப்பட்ட இந்த அடிதான் ஞாபகம் இருக்கும்ல? ஜாக்கிரத. ஆட்டோ, இதுதான்ப்பா வீடு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாடா, வா வா, இதுதான் உங்க அத்தை வீடு, வா. அண்ணே வாங்க, அண்ணே வாங்க. என்ன விசாலம், சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கேன். என்ன இப்படி பாக்குற? இதுதான் நம்ம ராஜாராம், என் மகன், உன் மருமகன். உட்கார்ற. என்ன விசாலம், எங்க என் மருமக சரசுவ காணோம்? பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போனா?
எப்பா நீங்க மாமா? அப்பதாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்னன்னா அங்க ரோட்ல அதிரி புதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு தான் இது? அதுவே தான். அது எதுக்கு இங்க வந்துச்சு? இவதான் என் தங்கச்சி பொண்ணு பேரு சரசு. இவள தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. ஆஹா ஐயோ ஏய் இவள கல்யாணம் பண்ணிக்கிறது நீ குடுத்து வச்சிருக்கடா. ஏன்னா லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும். விசாலா என் பையனுக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏடா உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா? டேய் கம்முடா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏம்பா குடத்தோட குளிங்கி குளிங்கி போறாங்களே இந்த அக்கா யாரு? உன் அக்கா இல்ல சரசுடைய அக்கா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறேன் இன்னும் சரியா அமையல. அமையற மாதிரி தெரிஞ்சுங்களா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. அப்பாடா முதல்ல பெருசுக்கு முடிக்க பாருங்க அப்புறம் சிஸ்ட பத்தி யோசிப்போம். ஒரே நாள் எப்பா வேற வேற மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் இருங்க. நீங்களே பேசுறீங்க நீங்களே முடிவெடுக்கிறீங்க அந்த உரிமையை எனக்கு கொடுக்க கூடாதா? சரசு சும்மா இருமா பழைய பஞ்சாங்கத்துல இருந்து இன்னும் மாறவே இல்ல. மாமா புடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன கேளுங்க. கேளுங்க மாமா. கேக்குறாங்கல்ல புடிக்கல பழகுது அதான் சூசகமா சொல்றாங்க. ஏம்மா மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு மாமா. வந்த வேலை முடிஞ்சதுப்பா. விசாலம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ஏய் கல்யாண தேதி சீரி சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் இங்கேயே உட்கார். இனிமே நீங்க சீர் பேசினா சிறப்பு பேசினா எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. சரசு இனிமே தானே புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனுங்க அனுப்பி வைப்பேன் அவன் ஒரு டைப்பா பழகி கைக்குள்ள போட்டு. மாமா சொல்றத கவனமா கேட்டுக்கமா. மாப்பிள்ள ஒரு மாதிரியான வரா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி பொண்ணு தெரியுமா? கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். அதனால மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தேர்ந்தெடுத்து கழுத்து நீட்டணும். அதுக்கு அவசியமே இல்லைங்க. ஏங்க எங்க அம்மா சொல்லாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்க உங்க கல்யாணம் ஆச்சுங்களா? ஐயோ இல்ல யாரா வச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க எனக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னு என் ஜாதகத்துல எழுதிருக்கா. கல்யாணமே ஆகாத ஜாதகமா? இப்படி ஒரு ஜாதகமா? நமக்கு நேரம் எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது? டென் டெனக்கு வாடா வா. எங்க உங்க அப்பா? அவரை ஊருக்கு வண்டி ஏத்தி அனுப்புறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு போ. சரி அத்தை வீட்டுக்கு போனே என்னாச்சு? கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. அத்தியேவா இந்த வயசுலயா இதுக்கு உங்க அப்பா உடந்தையா? இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. டேய் 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 அத்தை பொண்ணடா. சரி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? அது முக்கியம் இல்லடா. நான் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பொண்ணு இல்லையே. அப்படி நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? அழகா இருக்கணும். என்ன மாதிரியா? அழகுன்னா அந்த கண்ணு அந்த உதடு அந்த கழுத்து அந்த அது இது இதாண்டா. சார் நான் உள்ள வரலாமா? வரலாம் மாவா. நீங்க வரலனா என் மனசு பொக்குன்னு போயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். எந்த வேலையா சொல்லுங்க நான் நல்லா செய்வேன். இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல ஒரு 100 ரூபாய் கடன் வேணும். 100 ரூபாயா? நீங்க கேட்டா 500 ரூபாயா கொடுப்பீங்க? ஏய் உன்ன பண்ண தெரியாத பாட்டி. அது பாட்டுல 500 ரூபாய் கேக்குதே நீ குடுக்கறியா? அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு அழகு இருக்கு. இல்லடா இருக்குன்ற இல்லன்ற கன்ஃபியூஸ் பண்றியா? எங்க பாக்கெட்ல பர்ஸ் காணோம். 100 ரூபாய் வச்சிருக்கே. வாழ்க்கையில என்னைக்கடா நான் முழுச 100 ரூபாய் நோட்டை பார்த்தேன்? இந்த வாட்ச் வச்சு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வா. இதுவே 100 ரூபாய் தான் தாங்கும். டேய் வாங்கிடுவா. எங்க போறீங்க? மார்வாடி கடைக்கு. அங்க வாட்ச் நல்லா ரிப்பேர் பண்றாங்க. கொடுங்க. ஏ வாட்ச்ல மணி 9 இந்த வாட்ச்லயும் மணி 9. இல்ல 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 வேற ஒரு கோளாறு. கோளாறு வாட்ச்ல இல்ல உங்ககிட்ட தான். இந்த நோட்டு எப்ப அடிச்சீங்க? நேத்து பஸ்ல இத தவற விட்டுட்டீங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் பார்த்து கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வரீங்க? இங்க இருங்க. என்ன காபி கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லங்க எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு. எந்த காலேஜ்ங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வரேன். போட்டு நாம ரெண்டு பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம ரெண்டு பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம். டேய் அவளுக்கு யார லவ் பண்றேன்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற. ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். டேய் என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாது கொடுத்து போற மாதிரி போறான்.
நீயா மாட்டிக்கா மவன சிக்கனா எலும்பு ஒடிச்சிட டேய் ஓடு ஓடு நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியோ ஓடுற டேய் நீ மாட்டினா அவன செத்துடா டேய் வேணாம் நின்னுடு எனக்கு கலாத்தாலாம் தெரியும் ஐயோ சார் மன்னிச்சுக்கங்க சார் உங்க பர்சன் எனக்கு தெரியாம போச்சு கீழே கந்துச்சு பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கல சார் இந்தாங்க சார் பர்ஸ் ஆள விடுங்க உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா ஐயோ டேய் ஏன்னா அஞ்சு பீசா விட்டு போற அது யாராவது பிச்சைக்காரன் நீங்களே போட்டுருங்க டேய் ஜாக்கிரதையாவா அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி பதுங்கி வரும் நம்மளை கட்டி பிடிச்சிடும் நீங்க அங்க இருந்து வரும்பொழுது ஒரு இசை மலை பொழிஞ்சே கேட்டீங்களா கேட்டது நாங்க நினைச்சிட்டோம் இதை கூட கையில பாருங்களேன் அந்த மலை பொழிஞ்ச நீங்க தானே அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல என்னுடைய குருநாதர் குருவே கொஞ்சம் வாயில இருந்து எழுங்க இந்த இசை மலையை எப்ப நிறுத்துவீங்க இசைக்கு எல்லையே இல்லை எப்பா சாமி தொல்லநாடோய் நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு யாரும் இல்ல அவர் அவர்தான் ஏமா நான் தான் சொன்னேன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க இசைக்கு எல்லையே இல்லை தம்பி சுட்டி தம்பி சுட்டி தம்பி சுட்டி செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க ஆனா புடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க பள்ளி மாதிரி ஒட்டிட்டு குருநாதா ஏ கங்கம்மா கட்டின புருஷ முன்னாலே கண்ட கண்ட கலைஞலாம் கட்டி பிடிக்கிறியா உனக்கு அறிவு இல்லையா உன் கழுத்த புடிச்ச குருவே தப்பா இருந்துக்காங்க இருப்ப என் பொண்டாட்டுக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிங்க கெட்ட வியாதி ஆமாங்க ரொம்ப நல்ல வியாதிப்பா ஆமா நல்ல வியாதி இதே வியாதி எனக்கு இருக்குங்க உனக்கு இருக்குதா ஆமா சின்ன வயசுல எங்க சித்தப்பா கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பா இருக்க என்ன கேள்வி இதே கேள்விதான் யார தேடுற இப்ப வந்தீங்க மாமா இப்பதான் சினிமா போலாம் ரெண்டு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தா வேஸ்டா போச்சு சரி வாங்க ஜாலியா பேசிட்டாவது இருக்கலாம் வாங்க என்ன வாங்க மாப்பிள வாங்க வாங்க சாப்பிடுங்க இதெல்லாம் எதுக்கு காப்பியா மாப்பிள ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு நல்ல இடத்துல மாப்பிளைய பார்த்து பேசி முடிச்சிட்டேன் சரசு சொன்னாளா என்ன அத்த இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சாதாரணமா சொல்றீங்க சரசுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா சரசுக்கா என்ன மாப்பிள்ள கதையே மாத்துறீங்க நான் சொன்னது சரசோட அக்கா சிவகாமிக்கு பறக்க ஏறிடுச்சா ஏதோ ஒண்ணு ஏறிடுச்சு ஏங்க வேற வெளியே உள்ள போறான் டேய் அவ யாரும் இல்ல என் பையன் தான் ஓ வெளியால தான் உங்க பையனா என்ன மாப்பிள்ள சரசோட அண்ணன் உங்க மச்சான் உங்க பேரு யமன் சதீஷ் யமன் எம் என் சதீஷ் எங்க வேலை பாக்குறீங்க எங்கேயாவது வேலை பார்க்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் யாரும் வேலை கொடுக்குற மாதிரி இல்ல உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன் ஏத்த நம்ம சரசு